வணக்கம். இந்த பதிவிலே வைணவத்தில் திண்ணை பற்றி எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி சில செய்திகளை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். இப்போ திண்ணை இருக்கிறபடி எங்கேயும் பார்க்க முடியல. ஒரு காலத்தில் திண்ணை இல்லாத வீடே கிடையாது. இந்த திண்ணை என்பது நீங்க நினைக்கலாம் பெரிய வீடுகளில் தான் திண்ணை இருக்கும் அப்படி என்று, அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் கூட அதன் வாயில்படியில் முன்னாலே கொஞ்சோண்டு ஒரு பெரிய மேடையை வைத்து அந்த மேடையை நல்ல சாணத்தால் மெழுகி வெளியில் வர ரெண்டு பேர் அதில் உட்காருவாங்க. நாங்கள் இருந்த தெருவிலே பெரிய வீடு என்றும் ஒரு வீடு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி வந்து பெரிய ஒரு நடை ஒன்று இருக்கும், இந்த பரண்டா படி ஏறணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய இடை நடைகிட்டு இருக்கும், ரெண்டு பக்கம் ரெண்டு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையிலே கோடை காலத்திலே ஏராளமானவர்கள் உட்கார்ந்து கொண்டு கதை பேசுவார்கள். அதனுடைய முனையில பார்த்தோம்னா ஒரு ரெண்டு சின்னதா சேர் மாதிரி ஒரு கருங்கலாலே கட்டி அது ஒரு திண்டாட்டம் போட்டிருப்பாங்க. ஒரு அருமையான ஒரு விஷயம். ஒரு பெரியாழ்வார் ஒரு பாசுரத்திலே ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்லுகின்றார். திருக்கோட்டி ஒரு பதிகத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த திண்ணைகள் எல்லாம் எப்படி இருந்தன என்பதை குறித்து அவர் சொல்லுகின்றார். வண்ண நன்மணியும் மரகதமும் அழுத்தி நிழல் எழும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர் திருமாலவம் திருநாமங்கள். அழகா சொல்றார் பாருங்க எப்படி இருக்குமா. அழுத்தி நிழல் எழும் என்கிறார், நிழல் தருகின்ற விஷயம். வாசுதேவன் தரிச்சான்னு சொல்றோம் இல்லையா, பகவானே நிழல் தருகின்றவன். நம்ம கிட்ட அந்த மாதிரி நிழல் தர முடியாது. ஒரு திண்ணையை கட்டி வச்சா அதை எவ்வளவு பேர் இழைப்பாரலாம். அதாவது குழந்தைங்க விளையாடுறதுக்கு, பெரியவங்க கதை பேசுறதுக்கு, அந்த காலத்துல பெரிய பஞ்சாயத்துலாம் அப்படிதான் அங்கதான் நடக்கும். இதெல்லாம வெளியூரில் இருந்து வருகின்றவர்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. திண்ணையில மூட்டையை இறக்கி வச்சுக்கிட்டு சுமையை இறக்கி வைத்துக் கொண்டு அந்த இடத்துல அவங்க இழைப்பாரிச்சாங்களா, அப்ப எல்லாம் ஏன் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்களுக்கு கொஞ்சோண்டு தண்ணீரோ மோரோ கொண்டு வந்து கொடுத்து அந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு விசாரிப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இந்த திண்ணையை விட்டோம்னா அந்த இடத்துல வாடகைக்கு உண்டாமாங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஒரு பக்கம் பொருளாதாரம் வளர்ந்துருச்சு, ஒரு பக்கம் இந்த மாதிரி திண்ணைகள் எல்லாமே மாடி வீடுகள் ஆகிவிட்டன. வீடுதான் பெருசா போயிடுச்சு, தவிர மனசு கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா போயிடுச்சு. அது காலத்தினுடைய கோலம். இது ரொம்ப அற்புதமான விஷயம். அப்படி ஏங்க நம்ம ஆழ்வாருடைய அந்த பிரபந்தம் இருக்குது இல்லையா, அது எங்க தோன்றியதுன்னா ஒரு திண்ணையில் தான் தோன்றியது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். திருக்கோயிலூர்ல முதலாழ்வார்கள் தானே அந்த முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி எல்லாம் சொல்லுகின்றார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு மழை காலத்திலே அந்த திருக்கோயிலூர்லே முருகண்ட முனிவர்களுடைய ஆசிரமத்துக்கு மழைக்கு ஒதுக்கிறதுக்காக முதல்ல ஒரு ஆழ்வார் வர்றார். உள்ளே இருக்கக்கூடிய இடத்துக்கு ரேடி இடைக்கழின்னு பேரு, தேகழின்னு பேரு. அந்த சுவாமிக்கே தேகடீஸ்வரர். அந்த இடத்துலதான் அவர் வந்து இவங்க மூணு பேரையும் நெருக்கடிச்சுக்கிட்டு வந்து உட்கார்றாரு இல்லையா, அதனால அவருக்கு தேகடீஸ்வரர் பேர். ரேடி இந்த உள் திண்ணைன்னு சொல்லுவாங்க. வெளித்திண்ணை இருக்கிற மாதிரி உள் திண்ணை இருக்கு. உள்ள போனோம்னா நாலு பக்கம் தாவாரம், நடுவுல குத்தம் எல்லாம் இருக்குது இல்லையா. அதுக்கு முன்னாடி எல்லா பழைய வீடுகள் எல்லாம் பாக்கலாம். அங்க கீழே வந்து ஒரு பெரிய ஒரு ஓபனிங் ஆட்டா இருக்கும். இப்ப நம்ம காலணிகளை எல்லாம் கழட்டி வைக்கலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த விறகுக்கு அந்த நல்ல ஒரு உலர்ந்த விறகுகள் அங்க அடுக்கி வச்சிருப்பாங்க மழை காலத்துக்கு உதவட்டுமே. அப்படியெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த இடத்துல வந்தா கொஞ்சம் நேரம் படுக்கலாம், கொஞ்சம் ஏகாந்தமா படுக்கலாம். அப்படிதான் இந்த இடத்துல ஒருவர் படுக்கலாம் அப்படிங்கிறாரு. இவர் போய் படுத்துக்கிறாரு. இன்னொருத்தவர் வந்து கதவை தட்டுறாரு, ரெண்டாவது ஆழ்வாரு. நான் உள்ள வரேங்கிறாரு அவரு. சரி பரவாயில்ல, இந்த இடத்துல ரெண்டு பேர் அமர்ந்து கதை பேசலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் மூணாவது ஒருத்தவரும் கதவை தட்டுறாரு, உடனே வந்து உட்கார்றாரு. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். உடனே ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாமேங்கிறார். இந்த இடத்துல என்ன பண்றாங்க அவங்க, அந்த இடத்த வந்து மூவர் நிற்கலாம், உடனே பெருமாள் வர்றார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு நுட்பத்தை பாருங்க, இடம் கம்மியா இருக்குதுங்க. ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க, ஒரு வைணவனுடைய அடிப்படையான நெறி, ஒரு வாழ்வியல் நெறின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, இடம் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த இடத்துல. ஆனா மனசு விசாலமா இருக்கு பாத்தீங்களா. அதுதான் முதலாழ்வார்கள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி. இதை சொன்னோம்னா ஏதோ வைஷ்ணவத்துக்கு விரோதம் சொல்லிடுவாங்க. இன்றைக்கு வாழ்வியல் செய்தி அது. சின்ன இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்படி இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை வந்து விட்டா இந்த உலகம் எவ்வளவு அற்புதமா இருக்கும்.
அந்த இடத்துல நாலாவது ஒருத்தவர் வர்றார். இந்த மாதிரி உள்ளவங்களை தேடி வரணும் இல்லையா, அது வேற யாரு, சுவாமி தான் வர்ற. உடனே அவர் ஒரு விளக்கேற்றுறார், வையம் தகழியா வார்கடலே நெய்யாக என்று விளக்கேற்றுறார். இன்னொன்னு அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக என்று ஒரு விளக்கேற்றுறார். இந்த ரெண்டு விளக்கு வருது, அகவிளக்கு புறவிளக்கு. இந்த ரெண்டு விளக்கும் வந்த உடனே அந்த இடத்துல சாட்சாத்காரம், பெருமாள் பிரசன்னம் ஆகிறார். அப்ப உள்ளிருள் நீங்கி வெளியிருளும் நீங்கினால் பெருமாள் வருவார். உள்ளிருளும் நீங்கி வெளியிருளும், இப்ப வெளியிருள் நீங்கிடுது, டியூப்லைட் எல்லாம் போட்டுறோம், ஆனா உள்ள அந்தகாரம் இருக்கு. அப்ப எப்படி பெருமாளை தெரிஞ்சுக்கிறது, இருந்தாலும் தெரியாது. இருட்டுல உள்ளவ எப்படி தட்டு தடுமாறு, அந்த இடத்துல என்ன பொருள் இருக்கு, பெருமாளே இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியாது. தண்ணி தெரிந்தவா தானே அங்கே என்ன யார் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சு முடியும். அதெல்லாம் மிக்க இறைநிலையும் மெய்யா உயர்நிலையும் என்று சொன்னார். மெய்யா உயர்நிலையின் மெய்மைத்தன்மையை உணர்ந்தால்தான் அந்த இடத்துல மிக்க இறைநிலையை உணர முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் வைஷ்ணவத்துல. ஆக அந்த திண்ணையில தான் அந்த நாராயணத்தின் பிரபந்தமே உருவாயிடுச்சு. ஆழ்வார்களுடைய தோற்றம் அந்த திண்ணை என்பதெல்லாம் திண்ணை எவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்க. அதான் அந்த திண்ணையில விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறோம் போற வரும். இந்த காலத்துல சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, ராத்திரி பிச்சை எடுக்கிறது மகாபாவம்னு சாஸ்திரம் சொல்லுது. எப்படி சொல்லுது, ராத்திரி பிச்சை எடுக்கிறது மகாபாவம் அப்படின்னு சொல்லுது சாஸ்திரத்தில் இருக்கிற ஒரு வரி. சரி, இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஒரு ஆள் ராத்திரி பட்னியோட படுத்தா பாக்கி பேருக்கு மகாபாவம் எங்குது. அதனால அந்த காலத்துல ஒரு அம்மா சொல்லுவாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வயது இருக்கிற அம்மா, அந்த காலத்துல எல்லாம் திண்ணையில யாரு வந்தா ராத்திரி கதவு தட்டுவாங்க, எங்கேயாவது வழிபோக்கர்கள் வருவாங்க, எங்கிறதுக்காக ஒரு பாயும் தரகாணி கொஞ்சம் ஒரு பாத்திரத்துல தண்ணீரை கொண்டு போய் வைத்து விடுவார்களா, இரவுல தாகத்துக்கு எங்க போவாங்க எங்கிறதுக்காக. அவங்க அதை சுதந்திரமா வந்து தங்கிட்டு போற மாதிரி படுத்துட்டு அவங்க பாட்டுக்கு விடிய காலம் எழுந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு பிரயாணத்தை தொடருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இருந்தது என்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ராத்திரி கதவ சாத்திரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில வந்து யாராவது பசியோட இருக்கிறாங்களான்னு பாரு, யாரும் பசியோடு தூங்கக்கூடாது என்பதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய ஒரு நோக்கம். அதுக்கு நம்ம உணர்ந்தோம்னா சாஸ்திரத்துல பழிக்க மாட்டோம். நம்ம அந்த அது நல்ல விஷயம் எல்லாம் விட்டுறோம், அதுல எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு இருந்தா அதை வச்சுக்கிட்டு நம்ம தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அது வேற விட்டுருங்க. அது அந்த மாதிரி இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இரவில அந்த திண்ணையில இந்த மாதிரி ஒரு அமைப்பு எல்லாம் வைத்துக்கொள், என்ன பண்ணணும், யாரு சாப்பாம இருக்கிறாங்களான்னு பாரு. அப்படி இருந்தால் அந்த லோகத்துக்கே அது வந்து பாபம் என்று சொல்லுது. அதாவது பாரதியான் சொல்றான், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழுத்திடுவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. என்ன காரணத்துக்கு சொன்னாரு, ஒருத்தன் பசியோட இருக்கிறத அழுத்தவன் பார்க்காதுன்னு சொல்றதுதான் சாஸ்திரம். சாஸ்திரத்தை புரணமா பிடிச்சு அதன் பிரகாரம் எவராது நடந்துகிட்டோம்னா, அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் நடந்துகிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா அதுல ஏதாவது ஒரு இடத்துல இடைச்சல்கள், நெகட்டிவ் திங்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதை பிரமாதமா படுத்தி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா இது எப்படி ஒரு சாஸ்திரத்துக்கு பிறந்த மாதிரி இருக்கும். விளக்கு எரியுது, கண்ணு எரியுது. இப்ப விளக்கு எரிஞ்சா கண்ணு எரியுமா, விளக்குங்கிறது சாஸ்திரம். கண்ணு எரியுதுன்னா கண்ணு சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்க பார்த்தா அது பிரமாதமா தெரியும், கண்ணுக்கு குளுமையா இருக்கும். ஆனா இவன் என்ன சொல்றான், அந்த விளக்கினாலதான் என் கண் எரியுதுங்கிறான். இப்ப சாஸ்திரம் தப்பா இருக்குன்னு இவன் சொல்றது எப்படி இருக்குதுன்னா, தான் தப்பா இருந்துகிட்டு அதுல இருக்கக்கூடிய நல்லதை எல்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியாம சொல்றது எப்படி ஒரு சரியா இருக்கும், அது சரியா இருக்காது. அப்போ தன்னுடைய குறையை நீக்கி கொண்டால் நம்ம என்ன பண்ணலாம், சாஸ்திரத்தை கொலை சொல்லக்கூடிய மனம் வராது. நமக்கு என்ன அதுல தேவையோ அதை மட்டும் எடுத்துப்போம். எங்க ஒரு சாப்பாட்டுல நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம அதன் பிரகாரம் நடந்துகிறோம் இல்லையா. அதே மாதிரி சாஸ்திரத்துல காலத்துக்கு போகாத சில பகுதிகள் இருப்பதாக நாம் கருதலாம். அப்படிப்பட்ட பகுதிகள் நமக்கு பிடிக்காவிட்டால் அதை தூக்கி எரிந்து விட்டு நம்ம பண்ணலாமே. இப்போ நல்லா பயன்பட்ட திண்ணையை எல்லாம் தூக்கி தூக்கி போட்டுட்டோம், அது அதுல எப்படி நமக்கு ஒரு பொதுவுடைமை இருந்தது, யாரு எல்லாரும் தங்கிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது, அதையே தூக்கி தூர எறிஞ்சிட்டோம். எப்பேற்பட்ட விஷயம், அந்த திண்ணை என்ன பாடத்தை சொல்லி தந்தது. அதனாலதான் அந்த காலத்துல திண்ணை இருந்தது வந்து பெரியாழ்வார் சொல்றாரு, திண்ணை சூழ் ஒரு வரிய போடுறாரு அவரு, திண்ணை சூழ் திருக்கோட்டியோ. அது எப்படி இருந்ததா, ரொம்ப அலங்காரமா இருந்ததா. இப்ப திண்ணைக்கும் வைஷ்ணவத்துக்கும் பாத்தீங்கன்னா இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போதைக்கு நாம் இந்த அளவில் நிறுத்திக் கொள்ளும். இன்னொரு சந்தர்ப்பத்திலே திண்ணையை பற்றி மிக அதிகமாக பார்ப்போம்.